அப்போது போன வகுப்பில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பகவான் வந்து அதை ஒரு ஒரு பர்டிகுலர் இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார். அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதிலை கொடுத்து அதுக்குண்டான அதை முடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் பகவான் இறங்கினார். அப்போது அவர் எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, நம்ம ஞான யோகத்தை பற்றி பேசுகிறோம், கர்ம யோகத்தை பற்றி பேசுகிறோம். அப்போது நான் வந்து கர்ம யோகியாக ஆயிட்டேனா எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஞான யோகியாக ஆயிட்டேனா, ஞானியாக மாறிட்டேனா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இப்படிங்கிற ஒரு கேள்வியை யாருமே கேட்கல. ஆனால் பகவானாகவே கேட்டுட்டு பகவானாகவே அதுக்கு ஒரு பதிலை கொடுக்குறார். ஸோ அதை தான் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். ஸோ ஒரு நான் வந்து கர்ம யோகியாக மாறிட்டேன் அப்படின்னா எனக்குள்ள அந்த வைராக்கியம் வந்துடுத்துன்னு அர்த்தம். வைராக்கியம் அப்படின்னா என்னது, பற்றற்ற நிலை. எதன் மீது பற்றற்ற நிலை அப்படின்னா, கேட்கின்ற இதுவரை கேட்ட விஷயத்திலேயும் இனிமேல் கேட்கப் போகின்ற விஷயத்திலேயும் பற்றற்ற நிலை அடையும் பொழுது நீ கர்ம யோகியாக மாறிவிட்டாய் அப்படின்றது குவாலிஃபிகேஷன். ஸோ அந்த பற்றற்ற நிலை, கேட்க வேண்டிய கேட்ட விஷயம், கேட்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லும்பொழுது எதை நம்ம பார்க்கறது அப்படின்னா, ஏன் கேட்க வேண்டிய விஷயம் பார்க்கறத சொல்லலாமே, ஏன் கேட்க வேண்டிய விஷயம் அப்படின்றப்போ இதில் ஒரு விஷயம் நான் மறுபடியும் இப்போ ஆட் பண்ணுறேன். இந்த இதில் என்னதான் இருந்தாலும், என்னதான் நம்ம கண்ணால் பார்த்தாலும் ஒரு விஷயத்தை காதால் கேட்கலன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு நமக்கு புரியாது. கண்ணால் பார்க்குற வரைக்கும் ஒரு பொருள் இருக்குது அந்த இடத்துல அப்படின்றது தெரியுமே ஒழிய, அது என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா காதால் தான் கேட்கணும். இப்போ ஒரு இடத்துல சக்கரை வச்சுருக்கா, அது என்னது ஏதுன்றது தெரியுது, ஏதோ ஒரு சாதனம் இருக்குது என்னன்னு தெரியுது. ஆனால் அது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் வாயில் போட்டு பார்த்தா எனக்கு ஒரு சுவை தெரியலாம், அந்த சுவைக்கு என்ன பேர், இனிப்பு அப்படின்னா ஒருத்தர் சொல்லி கேட்டால் தான் அந்த இனிப்புன்றது எனக்கு தெரியும். சரி, எழுதி காட்டுறேனே இனிப்புன்னா, ஈ நீ இப்பு இந்த அக்ஷரங்களை நீ படிக்கணும்னா காதால் ஈன்ற வார்த்தையை கேட்டிருக்கணும், நீங்கிற வார்த்தையை காதால் கேட்டிருக்கணும், இப்பு இப்பூ இதெல்லாம் காதால் கேட்டிருந்தா தான் அது ஈ நீ இப்புன்னு உன்னால் படிக்க முடியும். ஸோ இந்த காதால் கேட்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மனிதனுக்கு வந்து கண் பார்வை இல்லைன்னா கூட அவனால் நிறையா சாதிக்க முடியும், ஆனால் காதால் தான் கேட்டு அறிவை வளர்த்துக்க முடியும். காதால் கேட்டு வளர்த்த அறிவை வச்சு தான் கண்ணால் பார்க்கக்கூடிய பொருளை உன்னால் புரிஞ்சிக்கவே முடியும், ஸ்பரிசத்தினால் கிடைக்கக்கூடிய உணர்ச்சிகளை உன்னால் புரிஞ்சிக்க முடியும், மூக்குனால் கிடைக்கக்கூடிய வாசனையை உன்னால் புரிஞ்சிக்க முடியும், நாக்குனால் கிடைக்கக்கூடிய சுவாதையும் உன்னால் புரிஞ்சிக்க முடியும். இவ்வளவையும் நீ புரிஞ்சுக்கணும்னா காது வழியாக உள்ளே போகிற அறிவு. அப்போ அதனால தான் பகவான் வந்து அது என்ன சொல்கிறாருன்னா, நீ இதுவரைக்கும் கேட்ட விஷயங்களிலேயும் இனிமேல் கேட்கப் போகின்ற விஷயத்திலேயும் பற்றற்ற நிலையை அடைய வேண்டும். சரி, அடுத்தது என்ன, கேட்ட விஷயம் கேட்க போகின்ற விஷயம் சொன்னார் எதுக்கு அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தில் உனக்கு தெளிவு இருக்கோ அதில் உனக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தெளிவு இல்லாத விஷயத்தை தான் நீ பல பேர்கிட்ட கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லையா. எந்த விஷயம் எனக்கு தெரியலையோ, எந்த விஷயத்தில் எனக்கு தெளிவு இல்லையோ, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்றப்போ அப்போ தான் நான் கேட்க வேண்டி வருது. நான் போன வாட்டி ஒரு உதாரணம் சொன்ன மாதிரி, நான் உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமோ, நான் யார்கிட்டாவது கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ, யார்கிட்டாவது போய் கேட்கணுமா நான் உயிரோடு இருக்கேனா இல்லையான்றத கொஞ்சம் சொல்லுவோம் அப்படின்ட்டு கேட்க வேண்டாம். ஏன்னா அது பிரத்யட்சமாக எனக்கு தெரியுது. ஸோ இப்போ எனக்கு ஒருத்தட்ட சொல்லி கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ எப்போ நம்ம செவிக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா, எந்த விஷயத்தில் எனக்கு ஒரு தெளிவு இல்லையோ, எந்த விஷயம் எனக்கு தெரியலையோ, அதை நான் தெரிஞ்சிக்க முயற்சி செய்யும் பொழுது தான் என்னுடைய செவிக்கு நான் வேலை கொடுக்குறேன். அதை தான் அழகாக இந்த இடத்துல வேறு எதையுமே சொல்லாமல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இனி இது கேட்ட விஷயத்திலும் கேட்க, கேட்ட விஷயத்தை நீ தப்பு தப்பாக கேட்டிருக்கலாம். என்ன கேட்டிருப்போம் நாம், இந்த உடம்பு தான் எல்லாமே, நான்கிற ஐடென்டிட்டி அங்கேருந்து தானே வருது. கேட்ட விஷயத்தை வச்சு தான் நான் ஐடென்டிட்டின்னு வருது. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள், என்னென்ன விளைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கேட்ட விஷயத்துலேருந்து வருது. இனிமேல் கேட்க போகின்ற விஷயம் அது என்னவாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே பற்றற்ற நிலையை அடைய வேண்டும். அப்போ என்னென்னா, நீ செய்யக்கூடிய செயல்கள் வந்து அந்த பற்றற்ற நிலையிலிருந்து செய்ய வேண்டும். அப்படி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது நீ கர்மத்தை யோகியாக செய்ய தொடங்கிவிட்டா இனிமே உனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ட்டு. அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எந்த நான் செயலை செஞ்சாலுமே இந்த செயல் இப்பொழுது செய்யப்பட வேண்டிய செயல், அதை நான் செய்கின்றேன், அவ்வளவுதான். இன்னார் சொன்னாருங்கிறதுக்காக நான் செய்யலை, இன்ன விஷயம் கிடைக்கும்ன்றதை நான் கேட்டதுனால செய்யலை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வேலை செய்யும்பொழுது இந்த வேலை செய்யணும்னு சொல்லி நான் அந்த வேலைக்குள்ளே போயாச்சு,
நான் இந்த வேலையை செய்கிறேன். ஒருத்தர் சொல்லுவார் நீ இந்த வேலையை இப்படி செஞ்சால் உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒருத்தர் சொல்லுவார் இந்த வேலையை நீ இப்படி செஞ்சேன்னா உனக்கு கிடைக்காது, இன்னொருத்தர் சொல்லுவார் நீ நன்னா செஞ்சால் உன் திறமையை வளர்த்துக்கிட்டு வேற ஒரு கம்பெனியில் போய் நீ நல்லா பெரிய ஆளாக வரலாம். இதெல்லாம் நான் கேட்டு கேட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னா என்னுடைய கவனம் எல்லாமே அதில் தான் இருக்கும். ப்ரமோஷன்லேயோ வேறு ஒரு வேலையிலையோ இல்லை கிடைக்காதுன்ற ஒரு சூழ்நிலையிலோ என்னுடைய கவனம் இருக்கும் போது வேலையில் போயிடும். அப்போ நான் எங்கே தெளிவாக இருக்கணும்னா இந்த வேலையை நான் செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டு தான் இந்த கம்பெனிக்குள்ளே வந்திருக்கேன். அப்போ என்னுடைய வேலை என்னென்னா அந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படி செய்கிறது என்னுடைய வேலை, அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. அப்போ யாராவது வந்து ஒருத்தர் என்னோடய மேனேஜரே வந்து சொல்கிறாரு நீ இப்படியெல்லாம் செஞ்சானா உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், இப்படியெல்லாம் செய்யணும் அவ்வளோதான், இது ப்ரொமோஷன் கிடைக்குமான்னா அதுக்காக நான் அந்த வேலையை செய்வேன், இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி இந்த கம்பெனி சொல்லுது. ஸோ ஒரு டிராஃபிக் சிக்னலில் நம்ம வண்டியை நிறுத்தணும்ல, ரெட் லைட்டை பார்த்துட்டு ஏன் நிறுத்தினேன்னா போலீஸ்காரன் இருக்கா நிறுத்தினேன், கேமரா போட்டிருக்கான் நிறுத்தினேன், நான் நிறுத்தாமல் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆக நிறுத்தினேன், இதெல்லாம் வந்து என்னென்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் நிறுத்தினேன். ஆனால் ஏன் நிறுத்தினேன்னா உண்மை என்னென்னா டிராஃபிக் சிக்னலில் ரெட் லைட் வந்தால் நிறுத்தணும் அப்படிங்கிறது நாட்டினுடைய சட்டம். இந்த நாட்டினுடைய குடிமகனாக நான் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுறேன், முடிஞ்சு போச்சு. இது யோகி, அவனுக்கு டென்ஷனே கிடையாது, அவன் யாரையும் பார்க்க மாட்டான், கான்ஸ்டபிள் இருக்கானான்னு பார்க்க மாட்டான், கேமரா வச்சுருக்கானான்னு பார்க்க மாட்டான், இல்லை ரோடு காலியாக இருக்கே க்ராஸ் பண்ணிடலாமே ஆக்சிடென்ட் நடக்காதுன்னு யோசிக்க மாட்டான். அவனுடைய மைண்டை ரொம்ப கிளியராக இருக்குது, இது இந்த நாட்டினுடைய சட்டம், நான் இந்த நாட்டினுடைய பிரஜை குடிமகன், ஒரு குடிமகனாக சட்டத்தை பின்பற்றணும், அது என்னுடைய கடமை, செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன், ஃபினிஷ். அப்போ அவன்கிட்ட எந்த விதமான கன்ஃபியூஷனும் எதுவுமே கிடையாது. யார் வந்து அவன்கிட்ட என்ன சொன்னாலுமே அது உன் கருத்துப்பா, நான் தெளிவாக இருக்கேன் என்னுடைய விஷயத்து. ஸோ இதுதான் இந்த ஒரு நிலையை நீ அடையும் பொழுது ஒரு அப்பாவாக நான் ஒரு விஷயத்தை செய்கிற அப்படின்னா அப்பாவாக செய்ய வேண்டியதை செய்கிற, முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே எந்த விதமான கணக்கும் கிடையாது. ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்லுவான், உன் பிள்ளை நல்லா படிக்க வச்சேன்னா அவன் நல்லா ஆளாக வருவான், நீ நல்லா இருப்ப. இன்னொருத்தர் சொல்லுவான் அது படிக்க வேண்டிய வயசில் அந்த ஸ்கூலில் சேர்த்தா நல்லா படிக்கும். எனக்கு தெரிய என்னுடைய வசதி என்ன, என்னால் என்ன பண்ண முடியும், தெளிவாக இருந்து நான் செய்கிறேன். ஸோ இது பற்றற்ற நிலை அப்படின்னா எந்த ஒரு ஹோல்டையும் வச்சுக்காமல் எதையுமே நான் பிடிச்சிக்காமல் இந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டே போயிட்டுருக்கேன். இப்படி செய்யக்கூடியவன் கர்மயோகியாக மாறுகிறான், இது ஒரு இலக்கணமாக சொன்னார். ரெண்டாவது ஞான யோகி, அதாவது ஞான யோகியாக நீ மாறும்பொழுது என்னவாயிட்ட, ஞானியாக மாறிவிட்டாய். ஞானியாக மாறிவிட்டா என்னென்ன, மோக்ஷ நிலையை அடைந்து விட்டாய். அப்போ நீ மோக்ஷ நிலையை அடைந்து விட்டாயா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுப்ப அப்படின்றதுக்கும் ஒரு அடையாளத்தை சொல்லியிருக்கார். என்னென்னா அந்த இதுவும் என்னென்னா இந்த மூன்று விஷயங்கள், அதாவது ஆத்ம தத்துவம், அதுதான் ஞானம். இந்த ஆத்ம தத்துவத்தை வந்து நாம் புரிஞ்சுக்க தான் முடியுமே வழி அறிந்து கொள்ள முடியாது, இதை புரிஞ்சுக்க தான் முடியும். அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்னா மூணு வழி இருக்குது, ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம், காதால் கேட்பது, பிறகு அதை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பது, பிறகு அதை செயலில் கொண்டு வருவது. ஸோ காதால் கேட்ட விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது எனக்கு அதில் பல சந்தேகங்கள் வரலாம், நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா சிந்திக்க சிந்திக்க தான் வந்து கேட்ட விஷயத்தை உன்னால் டெவலப் பண்ணிகிட்டே போக முடியும். கேட்டோம் விட்டுட்டோம் அப்படின்னானா போச்சு, கேட்ட பிறகு அதை சிந்திக்கணும். சிந்திக்கும் பொழுது தான் உனக்கு கேட்கும்பொழுது புரிஞ்ச மாதிரி இருந்த பல விஷயங்கள் சிந்திக்கும் பொழுது இன்னும் புரியலையேன்னு தோணும். அப்போ அடுத்து நீ சில கேள்விகளை கேட்பேன். அப்போ இந்த மனநம்ங்கிறது என்னென்னா சிந்தித்து தெளிவடைதல், தெளிவடையணும் அப்படின்னா சிந்திக்கணும், சிந்தித்தா சந்தேகங்கள் வரும், சந்தேகங்கள் வந்தால் கேள்வி கேட்போம், கேள்வி கேட்டு தெளிவடைகிறேன், தெளிவடைந்த பிறகு தான் நிதித்தியாசனம், அப்புறம்தான் நீ ப்ராக்டிஸில் இறங்க. தெளிவடையாமலேயே பாதி அரைக்குறைய தெரிஞ்சு வச்சுட்டு ப்ராக்டிஸில் இறங்கிட்டோம் அப்படின்னானா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த எஃபெக்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான். சில பேர்லாம் பார்த்தோன்னா ஒரு நாலு நாள் டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு நான் கார் ஓட்டணும், வீட்டில் இருக்கிற கார் எடுக்கிறேன்னுவான், அது முழுசாக முடித்து லைசன்ஸ் வாங்குற வரைக்கும் புரியமா இருக்காது. ஸோ இந்த நாலு நாள் டிரைவிங் லைசன்ஸ் போயிட்டோம்ல, எனக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு கிளச்சில் காலை வைக்கணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இதை நம்ம ட்ரை பண்ணலாமேன்னுவான். ஆனால் அவன் என்ன சொல்லுவான், இன்ஸ்ட்ரக்டர் நீ வேறு போய் எங்கேயும் வண்டியை ஓட்டாத, என் கிளாஸ் முடிஞ்சு நீ வண்டி ஓட்ட கற்றுக்கிற வரைக்கும் நான் இல்லாமல் வேறு வண்டி ஓட்டாத, ஏன்னா நீ இன்னும் அந்த நிலைமைக்கு வரல. ஸோ இந்த அவசர புத்தி நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ ப்ராக்டிஸில் எப்போ போகணுன்னா மனநம் முடிஞ்ச பிறகு, இந்த மூன்றாவது நிலை உன் செயலில் நீ அதை கொண்டு வர ஆரம்பிக்கும் பொழுது நீ ஞானியாக மாறுகிற. அப்போ எப்போ நீ செயலில் கொண்டு வர போகிற, அந்த மனநங்கிற ஸ்டெப்பை நீ ஒழுங்காக முடிக்கிற, மனநங்கிற ஸ்டெப்புக்கு நீ எப்போ போக முடியும்னா முதல்ல எல்லாத்தையும் கேளு, கேட்டு தெரிஞ்சுக்க, அதுக்கு நேரத்தை ஒதுக்கு. ஆத்ம தத்துவம்னா என்ன, என்ன சொல்லியிருக்கா எப்படின்றத முதல்ல நல்லா கேளு.
ஸோ இந்த ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பை முடித்து மூணாவது ஸ்டெப்பு நம்ம அதை ப்ராக்டிஸில் கொண்டு வரும்பொழுது நீ வந்து மோட்சத்தை அடை, மோட்சத்தை அடைந்து விட்டாய் அப்படின்ட்டு. ஸோ இப்போ மோட்சத்தை அடைந்தவனுடைய நிலை எப்படி இருக்குன்றது நீ புரிஞ்சுக்கணுமே. மோட்சத்தை அடைஞ்சிட்டேன் நான் சொல்கிறேன், பட் நான் எந்த லட்சணத்தை வச்சு நான் புரிஞ்சுப்பேன் மோட்சத்தை அடைஞ்சிட்டேன். கர்மத்துக்கு யோகியாக மாறத்துக்கு பற்றற்ற நிலை சொல்லிட்டாரு. மோட்சத்தை அடைந்தவனுக்கு என்ன லட்சணம் அப்படின்னா ஸ்திர புத்தி. அவனுடைய அறிவுங்கிறது ஸ்திரமாக இருக்கும். அவன்கிட்ட சலனம் இருக்காது, சந்தேகங்கள் இருக்காது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது, குழப்பம் இருக்காது. எப்போ நீ அந்த ஒரு நிலையை அடைகிறாயோ அது மோட்ச நிலை. எனக்கு குழப்பம் கிடையாது, தெளிவாக இருக்கு, என்னுடைய புத்தியில் எந்த விதமான சலனம் கிடையாது, தெளிவாக இருக்கு. இந்த நிலையை அடையும் பொழுது நீ மோட்சத்தை அடைந்து விட்டாய் அப்படிங்கிறதுக்கு உண்டான லட்சணம். அப்போ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் எனக்கு இருக்காது. ஏன்னா ஸ்திர புத்தி, ஸ்திர புத்தி இருக்கிறவன்ட்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சரி, நீ தப்பு பண்ணுறவங்க கூட அதில் 100% கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன்னு வச்சுக்க, அவன் துளி கூட கன்ஃபியூஸ் ஆக மாட்டான், துளி கூட கன்ஃபியூஸ் ஆக மாட்டான், பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். வை சம் பீப்புள் ஆர் ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ்னா அவன் அந்த விஷயத்தில் அவ்வளோ ஸ்திரமாக அவனுடைய புத்தி வச்சுருக்கான். இதுதான் அல்டிமேட் அப்படின்ட்டு. ஆனால் அது மோட்சத்தை தருமா அப்படின்னா மோட்சத்தை தராது. ஏன்னா அந்த புத்தி எப்பொழுதுமே ஒரு டென்ஷனில் கொண்டு போய் விட்டுட்டே இருக்கு, அவன் சாதிக்கணுன்ற நினப்பில் இருக்கான். ஆனால் ஸ்திர புத்தி இருக்கிறவன் எதில் ஸ்திர புத்தியாக இருக்கான், இந்த சரீரங்கிறது போய் இந்த மனசுங்கிறது போய் ஆத்மா ஒன்று தான் நிஜம்ங்கிற விஷயத்தில் அவன் ஸ்திர புத்தியாக இருக்கான். அந்த விஷயத்தில் நீ ஸ்திர புத்தியை அடையும் பொழுது இனி டவுட் இல்லை. யார் வந்து என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாது, என்னுடைய நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஆத்மா தான் எல்லாமே, அதுதான் உண்மை, பாக்கி எல்லாமே பொய் அப்படின்றது எனக்கு ஒரு தெளிவு வந்துடுது. இப்போ என்னுடைய புத்தி தெளிவாக இருக்குது, அதில் சஞ்சலமே கிடையாது அப்படின்றப்ப நீ மோட்சத்தை அடைந்து விட்டதாக புரிந்து கொள் அப்படின்னு சொல்லி ரெண்டு அழகான விளக்கத்தோட 53வது ஸ்லோகத்தை முடித்து அவர் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் அர்ஜுனன் வந்து ஒரு கேள்வி கேட்குறார். அர்ஜுனனுடைய கேள்வி என்ன, ரொம்ப அழகான கேள்வி. அவர் என்ன கேட்குறாருன்னா, கேசவா கிருஷ்ணா உரு, அதாவது அவன் கர்மயோகத்திலேருந்து அவர் ஸ்டெப் சொல்லிட்டார் இல்லையா, நீ அடைய வேண்டியது என்ன மோட்ச நிலை, அதுக்கு ரெண்டு வழி, ஒன்று கர்மயோகம் இன்னொன்று ஞான யோகம். அப்போது அந்த ஞான யோகத்தை அடைஞ்சவன் மோட்சத்தை அடைஞ்சவன் ஆகிறான். அப்போ இவர் எப்படி கேட்குறாருன்னு அர்ஜுனன், அதாவது உறுதி கொண்ட அறிவு உடையவன் சமாதியிலேயே நிற்பவன் அப்படின்னு சொல்கிறார். சமாதினா என்ன அர்த்தம்னா, சமாதினா உடனே கல்லை கட்டி உள்ளே உட்கார வச்சு மூடி வைக்கிறது இல்லை சமாதி. சமாதினா என்ன அர்த்தம்னா சஞ்சலமற்ற ஒரு நிலை, மனசில் வந்து எந்த விதமான சஞ்சலமும் ஆர்ப்பாட்டமும் கிடையாது, அமைதியான நிலை, இதுக்கு பேர் தான் சமாதி. அப்போது சாமி சமாதியில், ஐயா சமாதியில் இருக்காருன்னா அவர் உடனே ஒரு ரூமில் கொண்டு போய் சிமெண்ட்டை போட்டு மூடி வச்சிட்டாங்கன்னு இல்லை, அவர் அமைதியாக மெடி, அவர் அவர் அமைதியான நிலைமையில் இருக்கார், இது சமாதி. அந்த உறுதி கொண்ட மனநிலையை இருக்கக்கூடியவன் ஞானிங்கிறதுக்கு ஒரு லட்சணம் என்னென்னா சமாதி அடைந்தவன் அப்படின்னா அர்த்தம்லாம், அமைதியான மனநிலையை அடைந்தவன் சமாதி அடைந்தவன். அவன் அப்படி சமாதி அடைந்தவன் எப்படி பேசுவான், அந்த ஸ்திர புத்தியை உடையவன் என்ன சொல்லுவான், அவன் எப்படி இருப்பான், அவன் எதனை அடைவதற்கு முயற்சி செய்வான். நல்ல கேள்வி பாருங்க, ஒரு ஸ்திர புத்தியை உடைய மூணு ரெண்டு அடையாளம் கொடுக்குறாரு. ஒன்று சமாதி, அர்ஜுனனாவே கொடுக்கறது சமாதி அடைந்தவன் அப்படின்னா நினைச்சுன்னா எல்லாம் ஒன்று தான். மோட்ச நிலையில் இருக்கக்கூடியவனுக்கு ஒரு அடையாளம் என்ன கொடுக்குறாரு, சமாதி நிலை அடைந்தவன் அவன் எப்படி பேசுவான். ரெண்டாவது ஸ்திர புத்தி உடையவன், அதுவும் அதே தான் சொல்கிறது சமாதி நிலை, அவன் என்ன சொல்லுவான், பேசுவான்னா பேசுறது, சொல்கிறதுனா ஒரு விஷயத்தை பற்றி அவர்கிட்ட சொல்லக்கூடியது, என்ன சொல்லுவான், அவன் எப்படி இருப்பான், பார்க்குறதுக்கு எப்படி இருப்பான், அப்புறம் அவனுடைய லட்சியம் என்ன, எதனை அடைவதற்கு அவன் முயற்சி செய்வான். இப்போ இந்த கேள்வியை நாம் அப்படியே மேலோட்டமாக எடுத்துட்டோன்னா நம்ம யோசிப்போம், ஒரு ஞானி, ஞானின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் இங்கே, எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது. ஒரு ஞானியாகப்பட்டவன் எப்படி இருப்பான், அப்போ நம்ம உடனே இன்னும் யோசிப்போம், காவி வஸ்திரம் உடுத்திட்டு தாடியெல்லாம் வச்சுட்டு முடியெல்லாம் அப்படியே வளர்த்துட்டு ஒரு வேளை அது அப்படியே எண்ணெய் தேய்ச்சிக்காமல் வாராமல் அது ஜடையாக மாறி இப்படி இருப்பானோ ஞானிங்கிறவன், எப்படி இருப்பான்னா அப்படி தானே ஒரு அர்த்தம் வருது.
எப்படி இருப்பான்னா இந்த அர்த்தம் தான் வருது. ஏய் ஞானினா இப்படி இருப்பான்னு. அப்போ பேண்ட் ஷர்ட்டு போட்டு டை கட்டிட்டு போகிறவன் தான் ஞானியாக இருக்க மாட்டான். அப்படி அப்படி ஒரு கணக்கு வச்சுருக்கோமா, எப்படி இருப்பான்னா வி ஆர் திங்கிங் அபவுட் அ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். அவன் என்ன பேசுவான் அப்படின்னா எந்த சப்ஜெக்டை பற்றி பேசுவான், அரசியலை பற்றி பேசுவானா, சினிமா விஷயத்தை பற்றி பேசுவானா, ஆன்மீகத்தை பற்றி பேசுவானா, தெய்வத்தை பற்றி பேசுவானா, என்ன பேசுவான் அப்படின்னு தானே நமக்கு தோணும். என்ன பேசுவான்னு கேட்டேன்னா என்ன சப்ஜெக்டை பற்றி பேச போகிறான், எதை பற்றி பேசிகிட்டு இருப்பான், நாளைக்கு வீட்டுக்கு உறவுக்காரங்களாம் வராங்க அவங்கக்கிட்ட என்ன பேசுவான், வந்தவங்ககிட்ட ஆன்மீகத்தை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பானா. ஏன்னா அவர் ஞானி ஆகிட்டார்ல, ஞானின்னா அப்புறம் அப்படி தானே இருக்கணும். அவங்ககிட்ட போயிட்டு சினிமா பற்றி பேசுனானா என்ன, நீ ஒரு ஞானியாக இருந்து சினிமா விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க, பாலிட்டிக்ஸை பற்றிலாம் நீ பேசுகிற, அப்போ அவன் வந்து ஆன்மீகத்தை பற்றி தான் பேசுவானா அப்படின்னு தோணலாம். அவன் என்ன சொல்லுவான், யாராவது எதா சொன்னால் என்ன சொல்லுவான், அதை ரைட்டுன்னு சொல்லுவானா தப்புன்னு சொல்லுவானா, மறுத்து பேசுவானா ஆமோதிப்பானா, என்ன சொல்லுவான், மற்றவங்க சந்தோஷப்படுற மாதிரி வார்த்தைகளை சொல்லுவானா இல்லை மற்றவங்க துக்கப்படுற மாதிரி விஷயங்களை சொல்லுவானா, அவன் என்ன சொல்லுவான், அப்படி தான் நமக்கு மேலோட்டமாக தோணும் இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம். அதுக்கு அடுத்தது அவன் எப்படி இருப்பான், அவன் என்ன தேடுவான், ஒரு ஞானி எதை தேடி போவான், அவனுக்கு என்ன இருக்கும் தேடுறதுக்கு, அவன் தான் ஞானி ஆகிட்டானே அவனுக்கு ஒன்றுமே இருக்காது தேடுறதுக்கு, ஸோ அவன் சும்மாவே இருப்பானா. இது இந்த வார்த்தைகளை மேலோட்டமாக பார்த்தா இப்படி தான் நமக்கு புரிஞ்சுக்க தோணும். இப்படி இந்த இதுதான் கேட்குறான் அர்ஜுன். 54 ஸ்லோகத்தில் அர்ஜுனுடைய கேள்வி இப்படி தான் வரும். ஆனால் அதுக்கு சங்கராச்சாரியர் கொடுத்துருக்கக்கூடிய பாஷ்யம் விளக்கம் என்னென்னா, அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா அவன் என்ன பேசுவான், எப்படி இருப்பான், என்ன சொல்லுவான், எதை நோக்கி அவன் போவான் அப்படின்னா, அவனுடைய பிராரப்தத்தை அவன் எப்படி கையாளுவான். இதுதான் இந்த இவ்வளவு வார்த்தைகள் அர்ஜுனன் சொன்னானே, எப்படி இருப்பான், எப்படி பேசுவான், என்ன சொல்லுவான், எதை தேடி போவான், என்ன செய்வான் அப்படியெல்லாம் கேட்டானே, இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவனுக்கு ஒரு பிராரப்தம் இருக்குமே, ஞானி ஆயிட்டாங்கிறதுனால அவனுக்கு பிராரப்தம் இல்லாமல் இருக்காது, அவனுக்கு பிராரப்த கர்மாக்கள் இருக்கும், அந்த பிராரப்தத்தை அவன் எப்படி கையாளுவான், அதுதான் அர்ஜுனுடைய கேள்வியினுடைய சாராம்சம். ஸோ இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இது ஒரு நல்ல கேள்வியாச்சே, ஒரு ஞானியாக இருப்பான். அப்போ அவன் அடுத்தது என்னன்னா, அடுத்தது என்ன சொல்கிறான், அர்ஜுனன் ஏன் இந்த கேள்வியை கேட்கணும், கிருஷ்ணா நீ சொல்கிறதெல்லாம் சொல்லிட்ட, நீ கதை விடலாம், இஷ்டத்துக்கு என்ன கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நீ எதாவது சொல்லலாம், நீ முதல்ல சொல்லு இப்படி இருக்கிறவன் எப்படி இருப்பான்ட்டு, நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக அர்ஜுனும் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு கிருஷ்ணனை பற்றியும் தெரியும், அர்ஜுனனுக்கு தன்னை பற்றியும் நல்லா தெரியும். ஸோ சந்தேகத்தின் பேரில் கேட்க மாட்டான். அவன் எதுக்காக இந்த கேள்வி கேட்குறான்னா, அவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுட்டா நானும் அப்படி இருப்பேனே. நீ விஷயத்தை சொல்லிட்ட, நான் ப்ராக்டிக்கலாக ஒரு ஆளை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, நானும் அந்த மாதிரி இருக்கலாமே, சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுறது, ஆனால் அப்பேற்பட்ட ஒரு ஞானி எப்படி அவனுடைய பிராரப்தத்தை கையாளுவான்னு தெரிஞ்சுட்டானா, எனக்கு பிராரப்தம் இருக்கேன் நான் அதை தெரிஞ்சுப்பேனே அப்படின்ற நோக்கத்தில் அவர் கேட்குறேன். ஸோ இந்த இடத்துல பிராரப்தம்ன்றத கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். இனி வரக்கூடிய ஸ்லோகத்தில் 55 அடுத்த ஒரு 10 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து இதுக்கு விதவிதமான பதிலை கொடுத்து புரிய வைக்கப்படுறார். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு இருக்குது இந்த வரக்கூடிய ஸ்லோகத்தில். ஸோ இந்த ஸ்லோகத்திலேயே இந்த பிராரப்தம் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிராரப்தத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 3 விதமான கர்மாக்கள் இருக்குது, சாஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா, பிராரப்த கர்மா. சாஞ்சித கர்மா சஞ்சினா பை மூட்டை சேர்த்து வச்சுருக்கோம், பண்ணி சேர்த்து வச்சுருக்கோம், அதில் பாவமும் இருக்குது புண்ணியமும் இருக்குது. அடுத்தது ஆகாமி கர்மா, ஆகாமி கர்மானா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுல வரக்கூடிய பலன்கள், புண்ணிய பாவ புண்ணிய பலன்கள், அது ஆகாமி. பிராரப்த கர்மா அப்படின்னா இப்போ நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற, இப்போ நீ வாழக்கூடிய வாழ்க்கை, இப்போ நீ எடுத்துக்கக்கூடிய பிறவி, அந்த பிறவியில் நீ அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள், இது வந்து பிராரப்த கர்மம். ஸோ அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிட் பை பிட்டு அந்த சஞ்சித கர்மாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுக்குறார். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த இந்த பதில் இப்படியே வச்சுட்டு பகவானுடைய ஃபஸ்ட்டு ஆன்சர்லேருந்து நம்ம கொஞ்சம் அப்படியே இந்த பிராரப்த கர்மா இதெல்லாத்தையும் அப்படியே பார்ப்போம். நம்ம இதுதான் கேள்வியினுடைய நோக்கம், அர்ஜுனுடைய கேள்வி நோக்கம் என்னன்னா,
அப்படி மோட்சத்தை அடைந்தவன் தன்னுடைய பிராரப்தத்தை எப்படி கையாளுவான்? ஸோ பிராரப்தத்திலிருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள், ரமண மகரிஷி. மகரிஷியாக இருந்தார், ஞானியாக இருந்தார், அவரும் உடம்புக்கு வியாதி வந்து அவஸ்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தது, அதிலிருந்து அவரால் தப்பிக்க முடிஞ்சதோ அது பிராரப்தம். அப்போ பிராரப்தத்தில் ஆனால் அதை எப்படி கையாளுவா, அதுதான் இப்போ கேள்வியே. ஸோ பியூட்டிஃபுல் க்வெஸ்சன், அதுக்கு கொடுக்கக்கூடிய ஆன்சர் அதை விட பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ 55வது ஸ்லோகத்தில் பகவான் அதை வந்து எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னான்னா, முதல் பதில் என்ன கொடுக்குறாருன்னா, எவன் ஒருவனுடைய மனதில் எழும் ஆசைகளை துறந்து தன்னில் தானே மகிழ்ச்சி அடைகின்றானோ, அது முதல் லட்சணம். ஒரு ஞானியின் முதல்ல லட்சணத்தை கொடுக்குறாரு, அடுத்ததுக்கு அப்புறம் அந்த லட்சணத்தை அடைவதற்குண்டான வழியை கொடுக்குறாரு. லட்சணம் என்ன கொடுக்குறாருன்னா, ஒரு ஞானியுடைய லட்சணம், எவன் தன் மனதில் எழும் ஆசைகளை துறந்து தன்னில் தானே மகிழ்ச்சி அடைகிறானோ அவன்தான் ஸ்திர புத்தி உடையவன், ஞானி. இப்போ இங்க ஒரு பெரிய ரூட் அனாலிசிஸ் ரூட் காஸ் அனாலிசிஸ் நாம பண்ணியாகணும். இது நாம் அப்படியே கேட்டுட்டோம்னா புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் சிக்கல் என்னன்னா நம்ம அதில் தான் மாட்டின்னு இருக்கோம். ஆசையை துறக்க முடியலையே நம்மளால். அங்கே என்ன இலக்கணம் கொடுக்குறாருன்னா, ஞானியுடைய இலக்கணம், ஆசையை துறக்கின்றான். அது மனதில் எழும், இந்த வார்த்தையை தான் பயன்பாடு. ஏன்னா ஆசை எப்பொழுதுமே எங்கே ஒரு உருவாகும், மனசில் உருவாகும். ஸோ மனதில் உருவாகின்ற ஆசையை துறந்து ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, தன்னில் தானே மகிழ்ச்சி அடைகின்றான். அப்படின்னா அர்த்தம், என்னுடைய மகிழ்ச்சிக்கு வேறொன்று காரணமாக இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. புரியுதா? அப்போ இப்போ ஆசைன்னா என்னன்றத புரிஞ்சுப்போம். அதனுடைய ரூட் காஸ் என்ன? இது ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணினேன் நான். அனாலிசிஸ் பண்ணி பார்த்ததில் இந்த ஆசைங்கிறது எப்படி வருதுன்றதை பார்ப்போம். அந்த ஆசைக்கு முன்னாடி இப்போ நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளுடைய நிலைமை இன்றைக்கி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானோர் துன்பத்தில் தான் அவதிப்பட்டு இருக்கோம். என்ன தான் கையில் இருந்தாலும் துன்பத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை விமோச்சனமே இல்லை இல்லையா? பணம் சம்பாதிக்கிறவன்ட்டையும் பல விதமான துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான், துன்ப மனநிலையில் தான் இருக்கான். பணம் இல்லாதவன் அவன் வேறு விதமான துன்ப மனநிலையில் இருக்கான். ஸோ இப்போ இந்த துன்ப மனநிலையில் அப்படி தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. என்ன தான் கையில் இருந்தாலும் இதோடய ரூட் காஸ் எங்கே பார்ப்போம். அப்போ இந்த அப்படியே கீழே வருவோம். துன்பத்திற்கு காரணம் என்ன? ஆசை. ஆசை இல்லைன்னா துன்பமே இல்லையே. அவ்வளவு துன்பத்துக்கும் காரணம் என்ன? ஆசை. இந்த ஆசைங்கிறது என்னன்னா, ஒரு மகிழ்ச்சியான மனநிலை. இந்த ஆசை என்ன பண்ணுறதுன்னா, ஒரு மகிழ்ச்சியான மனநிலையை எனக்கு கொடுக்குது. ஏன் எனக்கு ஆசைனா மகிழ்ச்சியான மனநிலை. எனக்கு ஏண்டா இந்த மகிழ்ச்சியான மனநிலை வேணும் அப்படின்னா, எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு. ஏன் இந்த மகிழ்ச்சியான மனநிலையை நான் தேடி போறேன் அப்படின்னா, எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு. இந்த பயத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள ஒரு பாதுகாப்பற்ற இன்செக்யூர்டு மைண்ட் செட் இருக்கு. அந்த இன்செக்யூர்டு மைண்ட் செட் என்ன பண்ணுதுன்னா, வெளி விஷயத்தை தேடி போகுது. அதனால தான் எனக்கு அந்த வெளி விஷயத்தில் என்னுடைய கவனம் வெளி விஷயத்தில் அதிகமாக இருப்பதுனால தான் எனக்கு அந்த இன்செக்யூர்டு மைண்ட் செட் வருது. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். அப்படின்னா அந்த வெளி விஷயத்தில் இருக்கக்கூடிய கவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னிடத்தில் இல்லாதது நான் ஏற்படக்கூடிய அதிருப்தியான மனநிலை. புரியுறதா? ஏன் வெளி விஷயத்தில் எனக்கு நாட்டம் வருது அப்படின்னா, எங்கிட்ட இருக்கிறதுல எனக்கு திருப்தி இல்லை. திருப்தி இல்லாததுனால எனக்கு வெளி விஷயத்தில் நாட்டம் வரும். இப்போ இந்த வெளி விஷயத்தில் நாட்டம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அறிவின்மை. அறிவின்மை. என்ன அறிவின்மைன்னா, அந்த அறிவின்மை எப்படியாக இருக்குன்னா, நான் சொல்லி என்னை ஏதோ ஒரு விதத்தில் அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த அறிவின்மை, இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம், நாம் நம்மளை அடையாளப்படுத்திக்கிறது அப்படின்ட்டு. இப்போ என்ன நான் அடையாளப்படுத்திக்கிறேன், நான் இப்பேற்பட்டவன் அப்படின்ன உடனே, இப்பேற்பட்டவனாக இருக்கக்கூடிய என்னிடத்தில் இப்பேற்பட்ட சில விஷயங்கள் இருந்தால்தான் நான் அப்பேற்பட்டவனாக ஆவேன். குழப்பமாக இருக்க, இப்பேற்பட்ட அடையா இப்படியாக என்னை அடையாளப்படுத்தி கொண்ட
என்னிடத்தில் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருந்தால்தான் அப்படி நான் என்னை வெளிப்படுத்திக்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு நான் என்ன அடையாளப்படுத்தின்ட்டேன், அடையாளப்படுத்திக்கிறதுக்கு உண்டான காரணமே என்ன, வெளிப்படுத்தணுங்கிறது தானே. இல்லைன்னா நான் எதுக்கு என்ன அடையாளப்படுத்திக்கணும், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா எதுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன், என்னென்ன வெளிப்படுத்திக்கிறது தான். அப்போ நான் வந்து என்ன ஒரு இப்போ நான் வந்து என்ன என்ன சொல்கிறது ஒரு 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 அரசியல்வாதியாக நான் என்ன அடையாளப்படுத்திக்கிறேன், என்ன ஒரு அரசியல்வாதியாக நான் அடையாளப்படுத்தின்ட்டேன் அப்படின்னா, அப்போ அது சார்ந்த சில விஷயங்கள் இருந்தால் தான் என்கிட்ட நான் அதை வெளிப்படுத்த முடியும். சும்மா நான் போய் நின்றுட்டு நான் ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதி சொன்னால் எவனும் சீண்ட மாட்டேன். அப்போ அதுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன்ஸு, அதுக்குன்னு சில கேரக்டர்ஸு, அதுக்குன்னு சில பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது. இது இருந்தால் தான் இப்போ நான் என்னை வெளிப்படுத்திக்க முடியும். முதல்ல நான் என்ன பண்ணுறேன், என்னை அடையாளப்படுத்திக்கிறேன். அடையாளப்படுத்தின பிறகு என்னால் சும்மா இருக்க முடியாது, அதை வெளிப்படுத்தியே ஆகணும். இப்போ பசிக்குதுங்கிறத நான் என்னை அடையாளப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா, பசியோடு இருக்கிறேன்றதை அடையாளப்படுத்திக்கிட்டேன்னா அதை வெளிப்படுத்தாமல் என்னால் இருக்க முடியுமா, வெளிப்படுத்தாமல் என்னால் இருக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் நான் வெளிப்படுத்த போகிறேன், ஒன்று ஹோட்டலை தேடி ஓட போகிறேன், இல்லைன்னா யார்கிட்டயாவது நான் போய் வீட்டில் போய் பசிக்குது சாப்பாடு போடுங்கன்னு சொல்ல என்ன அடையாளப்படுத்திக்கிறோம், வேற வழி கிடையாது, நம்ம வெளிப்படுத்தி தான் ஆகும். அப்ப வெளிப்படுத்திக்கணும்னா அப்ப என்கிட்ட ஏதோ ஒன்று இல்லைங்கிற குறை எனக்கு தெரியுது. When I start identifying myself, எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா என்கிட்ட இல்லாத விஷயத்தை நான் அடைஞ்சாகணும் அப்படிங்கிற நிலைமை வருது. அப்போ அதை அடைஞ்சாகணும்னா என்கிட்ட இல்லாத விஷயம், என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்துல இப்ப எனக்கு திருப்தி இல்லை. ஏன்னா என்னுடைய அடையாளப்படுத்திக்கிட்ட விஷயம் என்னென்ன அடையாளப்படுத்தினது, எங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த வச்சு இல்லை, நான் என்னவோ ஆகணுங்கிறத வச்சு, எங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் அடையாளப்படுத்தின்றேன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, ரொம்ப கரெக்டாக இருக்கேன், அவன்கிட்ட சிக்கலே இருக்காது. ஆனால் நம்ம எப்படி நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோன்னா, எங்கிட்ட எது இல்லையோ அதை அது அதை அடையறதுக்கு தான் நான் அடையாளப்படுத்திக்கிறேன். இப்போ நீங்கள் கார்பரேட்லலாம் என்ன சொல்லி மோட்டிவேட் பண்ணுறா, நீ அதை அடைஞ்சாதான் சக்ஸஸ் ஆகிற. அப்போ இருக்கிறத வச்சுட்டு நீ அன்சக்சஸ்ஃபுல் பர்சன் தானே அவன் சொல்கிறான். இப்போ நீ என்னவா இருக்கியோ தட் மீன்ஸ் ஆர் அன் அன்சக்சஸ்ஃபுல் பர்சன். அப்படி தானே மோட்டிவேட் பண்ணுறேன், இஃப் யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் யூ ஹேவ் டு பி தேர் அப்படின்னு தான் சொல்கிறேன் கார்பரேட்டில். அப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம், யூ ஆர் அன் அன்சக்சஸ்ஃபுல் பர்சன். நாளைக்கு நீ அங்கே போன அப்புறம் என்ன சொல்ல போகிற, லெவல் ஒன்ல இருக்க, தே சே இஃப் யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் யூ ஹேவ் டு ரீச் லெவல் டூ. When you reach level 2, you are successful. அப்போ லெவல் ஒன்ல யூ ஆர் நாட் அ சக்சஸ்ஃபுல் பர்சன். அப்படி முட்டி போது லெவல் டூக்கு போயிட்டேன், லெவல் டூ போய் கொஞ்ச நாள் என்ன சொல்கிறான், வென் யூ ரீச் லெவல் த்ரீ ஒன்லி தென் யூ ஆர் அ சக்சஸ்ஃபுல் பர்சன். இப்போ லெவல் டூ சக்ஸஸ் இல்லாமல் ஆயிடுதா இல்லையா. அப்போ நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் எல்லாருக்குமே, இப்போ என்ன இருக்கோ அது வேஸ்ட்டுன்றான். பசங்ககிட்ட என்ன சொல்கிறான், அவன் வாங்குற மார்க்கை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது கிடையாது, அதை வாங்கினாதான் நீ கரெக்டுன்றான். 70 மார்க் வாங்கிட்டு வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுறது கிடையாது, பரவாயில்ல 70 மார்க் வாங்குற கெப்பாசிட்டி இருக்கே, இந்த கெப்பாசிட்டியிலே நீ இன்னும் கொஞ்சம் கூட முயற்சி பண்ண இன்னும் கூட நிறையா மார்க் வாங்கலாமே அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம், 70 தான் வாங்கியிருக்கியா, 80 வாங்கினா தான் ஒர்க் அவுட் ஆகும், 70 எல்லாம் பத்தாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போதைக்கு யூ ஆர் எ யூஸ்லெஸ் பர்சன். அப்போ அவனுக்கு ஒரு கோல் செட் பண்ணிட்டோம், அவனை வந்து ஒரு விதத்தில் அடையாளப்படுத்திட்டோம், 80 வாங்கினா தான் யூ ஆர் அ ரைட் பர்சன்ட். இப்போ அவனோட ஐடென்டிட்டி என்னவாயிடுது, 80% வாங்குற ஸ்டூடெண்ட்டாக அவன் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டான், அவன் 70 வாங்கிட்டு இருக்கான், அவனுக்கு அதில் திருப்தி இல்லை. இருக்கிறதுல இப்போ திருப்தி இல்லாத மனநிலை வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, வெளி விஷயத்தை நாட வேண்டியதாக இருக்கு. அந்த வெளி விஷயம் என்னன்னா, இவன்ட்டு இருக்கிறது 70%, வெளி விஷயம் என்னது 80%. இப்போ அந்த வெளி விஷயத்தை தேடி போகிறான். இந்த வெளி விஷயத்தை ஏன் தேடி போகிறான் அப்படின்னா, இது கிடைக்கலன்னா அவனுக்குள்ள ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வந்துடுது. ஏன்னா அப்படி தான் சொல்லியிருக்கான், 80 வாங்கலைன்னா நீ உருப்பட மாட்டேன், 80 வாங்கலைன்னா நீ உருப்பிட மாட்டே அப்படின்றப்ப, இதை கேட்டு கேட்டு அவனுக்குள்ளே ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வந்துடுது. 80 வந்தால் தான் நம்ம உருப்பிடுவோமோ, அப்போ தான் நம்ம நல்லா இருப்போமோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடுது. ஸோ இஸ் நோ இன்செக்யூர் அன்டில் ஹி கெட்ஸ் 80 மார்க். 80 மார்க்ஸ் வந்தப்போ அது கதை வேறு, அடுத்து 90 போனாதான்றோம். அட்லீஸ்ட் ரைட் நவ் 70 இஸ் நாட் செக்யூர், 80 தான் ஹி பிகம்ஸ் செக்யூர். அப்போ அந்த இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கா, அந்த இன்செக்யூர் ஃபீலிங் என்ன பண்ணுறது அப்படின்னா, எனக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்குகிறேன், ஏதாவது ஆயிடுமோ. இந்த பயம் என்ன பண்ணுதுன்னா, எனக்கு ஒரு பெரிய தூண்டுதலாக அமையிறது என்னன்னா, என்னுடைய ஆசையை வளர்த்துக்கொள்வது. ஏன்னா அதை அடைஞ்சாதான் ஐ வில் பி ஓகே.
ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னா, இந்த ஆசை அதிகமாக அதிகமாக உன்னுடைய இன்செக்யூர் ஃபீலிங் இன்னமும் கூடுமே ஒழிய கண்டிப்பாக குறையாது, குறையவே குறையாது. அப்போ அது என்ன ஆகும்னா, அந்த இன்செக்யூர் ஃபீலிங் உனக்குள்ளே இருக்க இருக்க நீ துன்ப நிலையில் தான் இருப்ப ஒழிய உன்னால் அமைதியான மனநிலைக்கு போகவே முடியாது. அப்போ அந்த ஆசைக்கு நான் ஒரு ஸ்டடி பண்ணினப்போ எனக்கு கிடைச்ச ஒரு ஃப்ளோ சார்ட். அப்போ இதோடைய ஸ்டார்டிங் எங்கன்னா அறிவின்மை. என்ன பற்றின அறிவின்மை? அந்த விவேகம், பிரித்து பார்க்கக்கூடிய புத்தி இல்லை. என்ன பிரித்து பார்க்கறது? எது உண்மை எது பொய், எது நல்லது கெட்டதுன்னு நம்ம சொல்லலை, எது உண்மை எது பொய் பிரித்து பார்க்கக்கூடிய புத்தி அவங்ககிட்ட அந்த அறிவு இல்லை. அதுதான் அறிவின்மை. அந்த அறிவு இல்லாததுனால தான் இவன் தனக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்துருக்கான். அவன் என்ன நினச்சிட்டுருக்கான்? இதுதான் உண்மைன்னு நினச்சிட்டுருக்கான். இந்த சரீரம் தான் உண்மை, நான் உலகத்தில் பார்க்கக்கூடிய அவ்வளவு விஷயங்களும் தான் உண்மை. அப்போ அதை நாடி போக ஆரம்பிக்கிறான். அந்த அறிவின்மை தான் அவனை எங்கே கொண்டு போய் விடுறது? ஆசையில் கொண்டு போய் விட்டு துன்பத்தில் கொண்டு போய் விடுறது. அப்போ இந்த அறிவின்மை ஆசைக்கு காரணம். அப்போ அந்த அறிவு என்னவாக இருக்கணும்? உண்மையை புரிந்து கொள்ளக்கூடியது அறிவு. உண்மைங்கிறது என்னது? ஆத்மா ஒன்று தான் உண்மை, பாக்கி எல்லாமே நிரந்தரமற்றது. அப்போ நிரந்தரமற்ற எதையுமே நீ சார்ந்திருக்க கூடாது. இந்த அறிவு வந்திருக்குன்னா அவன்கிட்ட ஆசையே இருக்காது. ஏன்னா எல்லாமே எதுவுமே உண்மை இல்லையே, எல்லாமே பொய் தான். அப்புறம் எதுக்கு நான் ஆசைப்படணும்? என்னதான் நம்ம சினிமாவில் பார்த்து ரசித்தா கூட நமக்கு ஒரு உண்மை புரியுறது இல்லை. அவன் நிஜமாக அடிக்கிறது இல்லை, அவனுக்கு ரத்தமும் வரது இல்லைன்னு தெரியும். அந்த நேரத்தில் வேணால் ரசிக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு உண்மை நல்லா புரிஞ்சிருக்கு. ஏன்னா உண்மையை அடித்தானே என்ன ஆகும்? ஒரு அடிக்கு மேலே படம் முடிச்சு போயிடும், அப்புறம் ஷூட்டிங்கே எடுக்க முடியாது இல்லையா? உண்மையை அடிச்சிருந்தா எப்படி ஆகிடும்? ஆனால் படம் பார்க்குறவனுக்கு அது தெரியுது. அவன் அந்த நேரத்தில் கை தட்டிட்டு வரானே ஒழிய அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு என் தலையை நீ போட்டு அடிச்சிட்டியா, என் ஹீரோவை போட்டு அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கிட்ட சண்டை போகிறது கிடையாது. நாளைக்கு அந்த வில்லனை பார்த்தா அவன்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறான், கரெக்டாக இல்லையா? அப்போ அவன்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்குது, அவன்கிட்ட அந்த குழப்பமே இல்லை. அவன் ஹீரோவை பிடிச்சிருந்தா கூட ஒரு விஷயத்தில் அவன் தெளிவாக இருக்கான். என்னென்னா, சினிமாவில் வில்லன் அடிக்கிறது பொய், என் ஹீரோ கீழே விழுந்ததும் பொய், ரத்தம் வந்ததும் பொய்ன்றது அவன் நல்லா தெரியுது. நாளைக்கு அந்த வில்லனை எந்த ஹீரோ இவன் வணங்குறானோ அந்த ஹீரோ அந்த வில்லனை பார்த்தா கூட அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் தான் வாங்க. சி, ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். இந்த விஷயத்தை நம்ம லைஃப்பில் புரிஞ்சுட்டோம்னு வச்சுங்க, எல்லாமே பொய், எல்லாமே பொய், எல்லாமே மாயா. அன்புன்னு சொல்கிறோம், பாசம் சொல்கிறோம், பற்றுன்னு சொல்கிறோம், எல்லாம் ஒரு லெவல் வரைக்கும் தான் இருக்குது. அந்த லெவலை கடக்கும்பொழுது நாம் நம்ம நிலையை மறந்து நடந்துக்க ஆரம்பிச்சோம். அந்த த்ரெஷோல் லெவல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறலாம். அப்போ அந்த உண்மையை புரிஞ்சுட்டான் அப்படின்னா அவங்ககிட்ட ஆசை இருக்காது. அப்போ அவன் என்னவா இருக்கான்? மனதில் தோன்றும் ஆசைகளை துறந்து இருக்கான். ஸ்டெப் ஒன். அப்போ அந்த ஆசைக்கு என்ன காரணம் புரிஞ்சிருத்த? இதுதான் ஆசைக்கு காரணம். இந்த காரணத்தை புரிஞ்சுட்டோன்னா அவன் மனசில் முதல் ஆசையே வராது, வந்தால் தானே அதை துறக்கிறது, ஆசையே வராது. ரெண்டாவது என்னன்னா, தன்னில் தானே மகிழ்ச்சி அடையக்கூடியவன். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சும்மா நம்ம உட்காந்தோன்னு வச்சுங்களா சந்தோஷமாக இருக்கோமான்னு பார்க்கணும். ஒருத்தர் வந்து சொன்னார் இந்த மாதிரி, எனக்கு வீட்டில் பிரச்சனை, வீட்டுக்குள்ளே போனாலே வீட்டில் இருக்கிறவங்க நொய் நொய் நொயின்னு பிடிக்கிட்டே இருக்காங்க, அவங்கள பார்த்தாலே எனக்கு எரிச்சல் வருது, கோபம் வருது, பசங்க ஒரு பக்கம் பிடுங்குறாங்க, மனைவி ஒரு பக்கம் பிடுங்குறாங்க, அப்பா அம்மா ஒரு பக்கம் பிடுங்குறாங்க, எனக்கு என்ன பண்ணணுன்னு புரியல, நிம்மதியே இல்லை. ஸோ அது சுவாமிஜி என்ன சொன்னார் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷம், நீ சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது, அப்போ ஒன்று பண்ணு, ஒரு மணி நேரம், ஒரே ஒரு மணி நேரம் தனியாக ஒரு இடத்துல நீ மட்டுமே, அப்புறமா எனக்கு வந்து சொல்லு எப்படி இருக்கு அப்படின்னா, சரி அதுக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணி 1 hour தனியாக இருந்தான்.
ஒரு மணி நேரம் தனியாக இருந்துட்டு மறுபடியும் அந்த சாமிஜியை வந்து பார்த்தான். ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்த்தோன்னே கேட்டான் சாமிஜிக்கிட்ட, சாமிஜி கேட்டார் எப்படி இருக்க, ஒரு மணி நேரம் நீ தனியாக இருந்தியா, எப்படி சந்தோஷமாக இருந்தியா அப்படின்னா, சொன்னா எங்கே இருக்க முடியுது, நினப்பெல்லாம் இதை பற்றி தானே இருக்கு. அந்த ஒரு மணி நேரம் தனியாக இருந்தானே, அந்த ஒரு மணி நேரமும் இந்த சம்பவங்களை நினச்சி 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 நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்போ சாமிஜி சொன்னால், அவள் இருந்தாலும் துன்பம்ன்ற, அவளால் துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தனியாக இருக்க சொன்னாலும் துன்பம்ங்கிற, இப்போ கொஞ்சம் யோசித்து துன்பம் எங்கேருந்து வருது அப்படின்னு. இப்போது எனக்கு வந்து இந்த கட்டி ஒன்று இங்கே இருக்குது, இதனால் இங்கே ரொம்ப வலிக்கிறது. நான் டாக்டர்கிட்ட போய் சொல்கிறேன், டாக்டர் வலி தாங்க முடியல, கையை நீட்ட முடியல, மடக்க முடியல, இந்த கட்டி ரொம்ப வலிக்கிறதுன்னு. டாக்டர் சொல்கிற, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அந்த கட்டியை நான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துறேன், ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான் வலி போயிடுன்றேன். சரி நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், கட்டியை எடுத்துட்டார், வலி போகணுமா வேண்டாமா, வலி போயிடுறதா இல்லையா, அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கேன். ஒரு வாரம் கழிச்சு டாக்டர் சொல்கிற, டாக்டர் இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன், இந்த கட்டி போயிடுது, இப்போ ஃப்ரீயாக இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் இல்லையா. அப்போது உன்னுடைய துன்பத்துக்கு இந்த கட்டி தான் காரணம்னா, இந்த கட்டியை எடுத்த பிறகு உனக்கு அது இன்பமாக இருக்கணுமா வேண்டாமா. ஆனால் நம்ம யார் யார் என்ன துன்பம் சொல்லிட்டு இருக்கோமோ அவங்க தான் காரணம்னா, அவங்க விட்டு அவங்கள விட்டு நீ விலகி போன பிறகு இன்பமாக இருக்கணுமா வேண்டாமா, இருக்க முடியறதோ முடியறது இல்லை. அவங்கள விட்டு விலகி இருந்தாலும் அவங்க நினப்பு தான் வருது, அதை நினச்சி நினச்சி உள்ளுக்குள்ள நாம் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ என்னென்ன பிரச்சனை அவங்களாம் நாம் யோசிச்சு பார்க்கும்பொழுது, என்னுடைய பிரச்சனைக்கு நான் தான் காரணம். அப்போ ஞானியுடைய லட்சணம் என்னன்னா, தன்னில் தானே மகிழ்ச்சி அடையக்கூடியவன், எனக்கு எதுவுமே தேவையில்லை மகிழ்ச்சி அடையிறதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா சூழ்நிலையிலையுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவன், எல்லா சூழ்நிலையிலையுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவன் ஞானி. இதை தன்னில் தானே மகிழ்ச்சி அடையணுங்கிறது ரொம்ப ஒரு சவாலான விஷயம். நான் சும்மா 10 நிமிஷம் உட்காந்தா சந்தோஷமாக இருக்கணும், அந்த 10 நிமிஷம் வேறு சிந்தனையை விட்டு நம்மளை அவஸ்தப்படுத்திக்கூடாது. அதான் ஒரு கோவிலில் வந்து என்னாச்சுன்னா, மேனேஜ்மெண்ட் மாறிது, மேனேஜ்மெண்ட் மாறினோடனே ஒரு புதிய மேனேஜ்மெண்ட்டை அவர் எடுத்துட்டாரு. அவர் எடுத்துகிட்டு அவர் வந்து பார்க்குறாரு, வரவு செலவெல்லாம் கணக்கு பார்த்துட்டே வர்றாரு. வரவு செலவெல்லாம் கணக்கு பார்த்துட்டு வந்தோடனே அதில் வந்து சும்மா இருக்கிற சாமியாருக்கு 2 வேளை சாப்பாடுன்னு போட்டுருந்து, அதை நைவேத்தியம் பண்ணி படைக்கிறார் இல்லையா, அங்கே அந்த கோவிலில் சும்மா இருக்கிற சாமியாருக்கு 2 வேளை சாப்பாடுன்ட்டு. இந்த கணக்கு பார்த்தவருக்கு கோவம் வந்து, அதே நீ சும்மா இருக்கிற ஆளுக்கு 2 வேளை சாப்பாடு, அது எப்படி நம்ம இந்த கோவில் பணத்தை எடுத்து அவருக்கெல்லாம் செலவழிக்கலாம், அதனால் அவருக்கு கிடையாது, இனிமேல் கொடுக்காத, நான் போய் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டார். இவர் வந்தார் வாசலில், கோவில் வாசத்தில் திண்ணையில் உட்காண்டிருக்கார் அந்த சாமியார். அவர்கிட்ட வந்து சொன்னார், என்ன உனக்கு சும்மா இருக்கிற சாமியாருக்கு 2 வேளை சாப்பாடு டெய்லி கொடுத்துட்ருக்கான், இனிமேல் அதெல்லாம் கிடையாது, நீ வேறு வழியை பார்த்துக்க அப்படின்ட்டார். அவர் சொன்னார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் வேறு வழி பார்த்துக்குறேன், ஆனால் ஒன்று, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்கார்றல அப்படின்னு, 10 நிமிஷம் நீங்கள் சும்மா இருங்கோ அப்படின்னு. அந்த அந்த புது ட்ரெஷர் என்ன பண்ணார், 10 நிமிஷம் நான் தாராளமாக உட்காரேன்ட்டு உட்காந்தார். உட்காந்தா 2 நிமிஷத்துக்குள்ளே இவருக்கு விட்டுட்டு வந்த வேலையை பற்றி நினைப்பு வந்துடுது. அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டப்ப நம்ம சும்மா இவர்கிட்ட விஷயத்தை சொல்ல தானே வந்தோம் வேலைக்கு நடுவில், இப்போ இங்கே வந்து உட்காண்டிருக்கோமேன்ற வேலை நினைப்பு வர ஆரம்பிச்சுது. மெல்ல இவரை பார்த்தாரு, நான் கிளம்பி போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறான்ற மாதிரி ஒரு பார்வையை பார்த்தாரு. சாமியார் சொன்னார், அதெல்லாம் இல்லை, 10 நிமிஷம் உட்காரு அப்படின்னா. 5 நிமிஷம் ஆயிடுது, இவருக்குள்ளே என்ன டென்ஷன் ஆகிடுது, வேலை அங்கே நின்றுட்டா இருக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்புறம் சரி சும்மா தானே உட்காண்டிருக்கோன்னு மனசுக்குள்ளே வேறு நினப்பெல்லாம் வந்துடுது, டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிட்டார். அவர் உடனே எழுந்தார், 10 நிமிஷமே என்னால் சும்மா இருக்க முடியல, நீ ஒரு நாள் ஃபுல்லாக சும்மா இருக்கேன்னா ஒரு பெரிய ஆள், உனக்கு 2 வேளை இல்லை, இனிமேல் 3 வேளையுமே உனக்கு சாப்பாடு. நாம் சும்மா இருக்கோன்னு சொல்கிறோமே ஒழிய உண்மையிலே பார்த்தா நாம் சும்மா இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கேன், இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்கிறோம் இல்லையா. ஆனால் அந்த சும்மா இருந்த நேரத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோ, 1008 விஷயத்தை மனசுக்குள்ளே போட்டு உழைப்பின்னு இருக்கும் இல்லையா. இன்னொரு கதை சொல்கிறேன் பாருங்க, இதை புரிய வைக்கிறதுக்கு, இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல யாரும் இல்லாத ஒரு இடம், மரத்துக்கு அடியில் உட்கார்றார், என்ன பண்ண போகிறாருன்னா சாப்பிட போகிறார், உட்காந்தார், இப்படி இலையை எடுத்து போட்டார், தண்ணி எடுத்தார், இலையில் தெளிச்சிருந்தார், இப்படி இப்படி பண்ணுறார், இலையில் இருக்கிற தண்ணியெல்லாம் களைஞ்சிட்டார், அப்புறம் இலையை தூக்கி அந்த தண்ணியை விட்டார். இவ்வளவும் பாவனை, இவ்வளவும்
பாவனை. அங்கே இலையும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாம் இவர் பண்ணிகிட்டு இருக்கார். அப்புறம் கரண்ட் எடுத்தார், சாதத்தை எடுத்தார், போட்டுண்டார். கொஞ்சம் பருப்பு எடுத்து போட்டுண்டார், கொஞ்சம் நெய்யை விட்டுண்டார், அப்புறம் கொஞ்சம் கறி எடுத்து போட்டுண்டார், ஊழ்காய் எடுத்து போட்டுண்டார், தொகையில் எடுத்து போட்டுண்டார், அப்புறம் கொஞ்சம் சாம்பாரை விட்டுண்டார், பிசைஞ்சார். இவ்வளவும் பாவனை. அங்கே சாம்பார் இல்லை, சாதம் இல்லை, ஒன்றுமே இல்லை, நல்லா பிசைகிறார். இதை தூரக்கு நின்று ஒரு சாமியார் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ தத்ரூபமாக பண்ணிட்டு இருக்கான். உண்மையிலேயே இவ்வளவு பதார்த்தங்களும் இருந்து இலையை போட்டு நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவோமோ அப்படி பண்ணிட்டு இருக்காரு அவர். அவ்வளோ அழகாக இருக்குது. சாதத்தை பிசைகிறார், சாம்பாரை போட்டு சுடுறதுங்கிறார். அப்புறம் மெதுவாக ஊதி ஊதி பிசைஞ்சு அப்புறம் எடுத்து ரெண்டு வாய் போட்டுண்டார். ரெண்டு வாய் சாப்பிட்டோன்னு விக்கல் வருது அவருக்கு அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு. அப்புறம் உடனே கிடீர்னு தண்ணி எடுத்தார். அது தண்ணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எடுத்தார். ரெண்டு வாய் குடித்தார். அப்பா விக்கல் போச்சு அப்படிங்கிறார். சாப்பிட்டு முடித்தார். அடுத்து ரசம் சாதம் எல்லாம் சொல்லிக்கிறார். அடுத்து ரசத்தை விட்டு போனார், கொஞ்சம் சாதத்தை போட்டு போ, ரசத்தை விட்டு போனார், ரசத்தை போட்டுட்டார், ரசத்தை விட்டுன்னு சாப்பிட்டார். அதுக்கப்புறம் மோரை விட்டுன்னு சாப்பிட்டார். எல்லாம் பண்ணிட்டு கையை அலம்பிட்டார். இலையும் போட்டார், பாத்திரத்தெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சார், கையை அலம்பிட்டார். கையை அலம்பிட்டு அப்படின்னு வர்றார். நல்ல சாப்பாடுன்ட்டு சாமியார் பார்த்துட்டே இருந்தார். அவருக்கு ரொம்ப ஒரு அற்புதமான காட்சியாக இருந்தது. இப்படி ஒரு தத்ரூபமாக இல்லாத ஒன்றத்தை வச்சுட்டு பண்ணுறானே அப்படின்ட்டு அவன்கிட்ட வந்து கேட்டான். சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருந்தது போல் இருக்கே அப்படின்ட்டு. ஆமாம்மா ரொம்ப பிரமாதமாக இருந்தது அப்படின்ட்டு. அதில் சாம்பார் கொஞ்சம் காரமாக இருந்தது போல் இருக்கே அப்படின்னு கேட்டார் சாமியார். ஆமாம்மா சாம்பார் ரொம்பவே காரமாக இருந்தது அப்படின்னாரு. ஆனால் நான் ஒன்று கவனித்தேன், உன்னோட சாப்பாட்டில் ஸ்வீட்டே காணலையே அப்படின்னா. உன்னோட சாப்பாட்டில் ஸ்வீட்டே காணலையே அப்படின்னா. ஸோ நம்ம என்ன யோசிக்கணும்னா, அந்த கற்பனையில் கூட ஸ்வீட்டை வைக்க தோண மாட்டேங்குது, காரத்தை வைக்க தோணுது. சும்மா உட்காந்து கற்பனை பண்ணிடானா கூட நம்ம எதை கற்பனை பண்ணுவோம், விபரீதமான கற்பனையை பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, பொண்ணு வந்து காலேஜ் போயிருக்கா இல்லைன்னா ஸ்கூல் போயிருக்கா இல்லை பையன் போயிருக்கான் அப்படின்னா, அவன் திரும்பி வர்ற வரைக்கும் யாராவது பத்திரமாக வந்து சேருவான்ற நிம்மதியோடு இருப்போமா? விபரீதமான கற்பனை தானே ஓடும். அதாக இருக்குமோ, இதாக இருக்குமோ, அப்படியா இருக்குமோ, ஆறு மணிக்கு வர வேண்டிய 6:30 ஆயிடுச்சு, 6:45 ஆயிடுச்சு, 7 ஆயிடுச்சு, என்னாச்சோ ஏதாச்சோ அதெல்லாம் இல்லை. என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், என் பையனை பற்றி தெரியும், ஒரு கவலை இல்லை. இன்றைக்கி ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சுருப்பா இல்லை ஏதாவது இருக்கும், அவள் பாட்டுக்கு வந்து சேர்ந்துப்பா, நிம்மதியாக இருக்க முடியுறதா? வந்த உடனே எவ்வளோ பதட்டப்படுறோம், ஏன் இவ்வளோ லேட்டாச்சு, என்னாச்சு ஏதாச்சு. அப்போ அந்த கொஞ்ச நேரத்தில் கூட நம்மளால் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியல. அப்போ எண்ணில் நான் மகிழ்ச்சி அடைவதுங்கிறது எப்படி முடியும்? அப்போ ரெண்டாவது பாயிண்ட் நடக்கணும்னா முதல் பாயிண்ட் நடக்கணும். என்னன்னா, மனதில் எழக்கூடிய ஆசையை துறக்கின்ற மனநிலை வேண்டும். இது அடைஞ்சாச்சுன்னா ரெண்டாவது ஸ்டெப்பு வந்துடும். என்னன்னா, எண்ணில் நான் மகிழ்ச்சி அடைய ஆரம்பிப்பேன். என்ன எண்ணில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னா என்ன அர்த்தம்? திருப்தியான மனநிலையில் இருக்க, எது என்கிட்ட இருக்கோ அதை நான் திருப்தியாக இருக்கேன். என்கிட்ட ஒரு துண்டு தான் கட்டிக்கிறதுக்கு இருக்கு, மேலே போட்டுக்கிறதுக்கு ஒரு துண்டு தான் இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு. என்னன்னா, அந்த துண்டு ரெண்டு துண்டு இருக்கு, அதுல திருப்தியா இருக்கணும். சோ தண்ணில் தான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் நீ இருக்கிறதுல திருப்தி அடையணும். இருக்கிறதுல உன்னால திருப்தி அடைய முடிஞ்சானா அந்த மகிழ்ச்சியை தேடி நீ எங்கேயுமே போக வேண்டாம். அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது உனக்குள்ளேயே இருக்கும். சோ இது வந்து இந்த அந்த ஞானியினுடைய ஒரு லட்சணத்தை சொல்றார். ஞானியினுடைய லட்சணத்தை சொல்லி இது எப்படி கொண்டு போறார் அப்படின்னா, இது ஞானிக்கு இருக்கக்கூடிய லட்சணம். இப்ப நம்ம கிட்ட எல்லாம் சொன்னா நம்ம கொஞ்சம் யோசிப்போம், அதெல்லாம் நடக்கிற விஷயமா? இருக்கிறத வச்சு, தமிழ்லேயே அழகான ஒரு பழமொழி இருக்கு, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்ட்டு. அதானே சந்திருப்தி, இருக்கிறதுல திருப்தி அடையிறது. இப்ப இன்னைக்கு காலத்துல அதெல்லாம் சொன்னா முடியுமா? முடியாது, நடக்காதுன்னு சொல்லுவோம். அது எப்படி முடியும்? இருக்கிறதுல திருப்தி அடைஞ்சிட்டோன்னா வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்ட்டு. இருக்கிறதுல நீ திருப்தி அடைஞ்சிருக்கேங்கிறதுனால சாதிக்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை. 70 நான் திருப்தியாக இருக்கேன், 80 வாங்க வேண்டாம்னு சொல்லலை. 80 நீ முயற்சி எடு. ஆனால் என்னன்னா, என்னுடைய மனநிலை என்னன்னா, 70 எடுத்ததுல நான் திருப்தியாக இருக்கேன். நான் இன்னமும் முயற்சி போட்டுக்கிட்டு தான் இருக்க போகிறேன். அடுத்தது 80 வந்து அதுலேயும் திருப்தியாக இருப்பேன். ஸோ என்ன கிடைக்கிறதோ அதில் திருப்தி. அதனால் நீ முயற்சி விடுவியா அப்படின்னா முயற்சி விட மாட்டேன். இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது என்ன அங்கே புரிய வைக்கிறார் அப்படின்னா, ஒரு அழகான எக்ஸாம்பிளோட புரிய வைக்கிறார். ஏன்னா கேட்குறவாள்லாம் இந்த மனநிலையில் இருக்க மாட்டான். மனதில் எழக்கூடிய ஆசையை துறந்து தன்னில் தான் மகிழ்ச்சி அடக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டான். அப்போ என்னன்னா,
ஞானியாகப்பட்டவனுக்கு எப்படி அழகாக ஒரு அழகான ஒரு கம்பேரிசனோட சொல்கிறான். இதை பகவான் சொல்லலை, இதுக்கு பாஷ்யம் எழுதினமாக கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிற அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, அந்த குழந்தைக்கு நடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய முயற்சி, கரெக்டாக இல்லையா? ஒரு 8 மாதம் 9 மாதம் வர்ற குழந்தைக்கு நடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய முயற்சி. அது 2 அடி வைக்கும், கீழே விழும், திருப்பி எழுந்திருக்கும், இதுக்குள்ளே கொஞ்சம் அடிபடும், அதுக்கு கொஞ்சம் அழுவும், வலிக்கும், மறுபடியும் ட்ரை பண்ணும், கரெக்டாக இல்லையா? ஆனால் அதே வந்து ஒரு 10 வயசு குழந்தைக்கு நடக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். நடக்கிறதுங்கிறது ஒரு முயற்சியாக இருக்குமோ? இருக்கவே இருக்காது. 10 வயசு குழந்தைக்கு நடக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம், ஞானியாகப்பட்டவனுக்கு இது சாதாரண விஷயம். எது? மனதில் 7 ஆசைகளை துறந்து தன்னில் தானே மகிழ்ச்சி அடைவது சாதாரண விஷயம். சரி, அவனுக்கு எப்படி அது சாதாரண விஷயம் ஆச்சுன்னா, அவனும் இந்த மாதிரி தான் இருந்தான். எப்படி 8-9 மாசத்துல நடப்பதே அவனுக்கு ஒரு முயற்சியாக இருந்தது, ஆனா அந்த முயற்சியில விடாம முயற்சி செய்து முயற்சி செய்து இப்ப 10 வயசுல நடக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமாக மாறிவிட்டது. நடக்கிறதுங்கிறது அவனுடைய சுபாவமாக மாறிடுது, அவனுடைய இயல்பாக மாறிடுது. இப்ப அவன் நடக்கிறதுக்கு எந்த விதமான கவனமும் தேவையில்லை, தடிக்கு விழுந்துருமோன்ற பயம் கிடையாது, கால் எப்படி எடுத்து வைக்கணுங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. இப்போ அவனுக்கு அது சுபாவமாக மாறிவிட்டது. ஆனால் அந்த சுபாவமாக மாறுவதற்கு முன்னாடி அவனும் இந்த முயற்சி நிலையில் தான் இருந்திருக்கிறான் என்பதை புரிந்துகொள். அப்படின்னா நீ பயப்படாத, நீ பயப்படாத, அவள்லாம் அப்படி ஆயிட்டா, அவள்லாம் வந்து என்னோ புண்ணியம் பண்ணியிருக்கா, அவள்லாம் கொடுத்து வச்சிருக்கா, அதனால தான் அவள்லாம் அப்படி ஆயிட்டா அப்படின்னு நினைக்காத. அவளும் இப்படி இருந்து தான், முயற்சி நிலையில் இருந்து தான் சுபாவமாக அதை மாற்றிக்கொண்டார். அப்படின்றப்போ நீயும் அந்த முயற்சி நிலையில் இறங்கும் பொழுது காலாவட்டத்தில் அதுவே உன்னுடைய சுபாவமாக இயல்பாக மாறிவிடும். அப்போ ஞானியை பற்றி இப்படி சொல்லிட்டு, ஸோ ஞானியினுடைய சுபாவம் என்னவாக இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். இப்போ குழந்தை நடக்கிறத வச்சு நான் சொல்லிட்டேன், ஓகே, அது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடுது. இப்போ ஞானியினுடைய சுபாவம் என்னன்னா, கோபமே வராது, அவர்கிட்ட கோபம் இருக்காது, பொறாமை இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, ஆசை இருக்காது. இது ஞானியினுடைய அடையாளம். ஆனால் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க முடியுமா? வர முடியாது. அப்போ ஒரு காலத்தில் அவர் முயற்சி நிலையில் இருந்திருக்கிறார், முயற்சி நிலையில் இருந்து இப்பொழுது சுபாவமாக மாறி இருக்கிறது. இந்த முயற்சி நிலையிலிருந்து சுபாவமாக மாறுவதற்கு எவ்வளவு ஜென்மம் எடுக்கணுங்கிறது நமக்கு தெரியும். எவ்வளவு ஜென்மம் எடுக்கணுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ ஆசைங்கிறது என்னன்னா, பந்தத்தை தரக்கூடிய ஆசையாக இருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஆசை எப்படி பிரிக்கிறான்னா, பந்தத்தை தரக்கூடிய ஆசை, பந்தத்தை தராத ஆசை. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ போயின்னு இருக்கோம், ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோன்றது, போகிறோம் கடைக்கு போகிறோம், அவன் சொல்கிறாங்க கரண்ட் போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆறுது, கூல்ட்ரிங்க் இல்லை. வருத்தப்படுவோமோ? சண்டை போடுவோமா? எதாம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம், கரெக்டாக இல்லையா? ஒரு ஆசை வந்தது, வெயிலாக இருக்கே ஒரு கூல்ட்ரிங்க் குடிக்கலாமேன்ட்டு கடையில் போய் கேட்டேன், அவன் இல்லைன்ட்டான். சரி விடு போ, ஒரு தண்ணியாவது இருக்காப்பா அப்படின்னு குடிச்சிட்டு போய்ட்றேன், கரெக்டாக இல்லையா? அந்த மாதிரி சில ஆசைகள் நம்மக்கிட்ட இருக்குது, பந்தத்தை தராத ஆசைகள். பந்தத்தை தரக்கூடிய ஆசைகள் எப்படின்னா, ஒரு விஷயத்தில் நம்முடைய தீவிரமான ஈடுபாடு, ஒரு விஷயத்தில் தீவிரமான ஈடுபாடு அடையும் பொழுது அது பந்தத்தை தரக்கூடிய ஆசையாக மாறுறது. அப்போ அந்த ஆசையிலிருந்து தான் நம்ம விடுபடணும், மனதில் தோன்றுகின்ற அது போன்ற ஆசை. அந்த ஆசை பந்தத்தை தரக்கூடிய ஆசை என்னவாக இருக்கும்னா, அதை வச்சு நான் என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், அங்கே தான் பந்தத்தை தரக்கூடிய ஆசை வருகிறது. இது என்னுடைய மகன், இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய கணவர், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய ஸ்டேட்டஸ், இது என்னுடைய ஸ்டைல், இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தோடய நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம் இல்லையா. அது எதை வைத்து நாம் அடையாளப்படுத்திக்கிறோமோ அதில் தோன்றுகின்ற ஆசை பந்தத்தை உருவாக்கக்கூடிய ஆசை. ஆனால் ஒரு மனுஷனுக்கு 1008 ஆசை இருக்கு, 1008 இல்லை, லட்சக்கணக்கில் ஆசை இருக்கு. ஆனால் பல ஆசைகள் நிறைவேறலைன்னா கூட நம்ம விட்டுடுறோம். நீங்கள் ஒரு கலரில் ட்ரெஸ் வாங்கணும்னு கடைக்கு போகிறாள்,
போன நேரம் அந்த கலரில் ட்ரெஸ்ஸு கிடைக்கல, சரி விடு அதை விட இன்னொரு கலர் பார்த்தா நல்லா இருக்குது, வாங்கிட்டு வந்துடும். இது பந்தத்தை தரக்கூடிய ஆசை இல்லை, ஆனால் ஆசை இருக்குது இப்படி வேணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் தோணும். ஆனால் பந்தத்தை தரக்கூடிய ஆசை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, எதை வைத்து நான் என்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறேனோ, எதை நான் சார்ந்திருக்கின்றேனோ, அதில் ஏற்படக்கூடிய ஆசை பந்தத்தை தரக்கூடிய ஆசை. இந்த ஆசை தான் நமக்கு துன்பத்தில் கொண்டு போய் விடும். இந்த ஆசை தான் நமக்கு துன்பத்தை கொண்டு போய் விட. ஞானியாகப்பட்டவன் பந்தத்தையே இழந்து நிற்கின்றவன், பந்தத்தை இழந்து நிற்கின்றவன் அப்படின்றப்போ அவங்ககிட்ட ஐடென்டிட்டியே கிடையாது. அட்டாச்மெண்ட் ஐடென்டிட்டியே கிடையாது அவங்ககிட்ட. ஐடென்டிட்டியே இல்லைன்றப்போ அப்போ அவன் எதை சார்ந்து இருக்க போகிறான்? எதையும் சார்ந்து இருக்க போகிறதில்லை. அப்படின்றப்போ என்னென்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம ஐடென்டிட்டியை தொலைக்கணும். நம்ம ஐடென்டிட்டியை தொலைக்கணும். நான் அப்பா, நான் கணவன், நான் மனைவி, நான் பெற்றோர், நான் வந்து சகோதரன், நான் வந்து இந்த கம்பெனியில் மேனேஜர், நான் வந்து பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், நான் அப்பேற்பட்டவன், இப்பேற்பட்டவன், ரெண்டு காருக்கு சொந்தக்காரன் அப்படின்ட்டு எதையெல்லாம் வச்சு நீ உன்னை அடையாளப்படுத்திக்கிறியோ, அந்த ஐடென்டிட்டியை முதல்ல தொலைக்கும். ஸ்டெப் நம்பர் ஒன். அதை தான் நம்ம முதல்ல ஆரம்பிக்கணும். ஏதோ எதை வச்சு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. அதுக்காக இவங்க யாருங்கன்னு கேட்டால் என் பொண்ணுன்னு சொல்லாமல் இருக்க முடியுமா? இல்லைன்னா இவங்களுக்கு நான் அப்பான்னு சொல்லாமல் இருக்க முடியுமா? அந்த இடத்துல லீகலாக சில விஷயங்கள் தேவைப்படுது. அந்த இடத்துல நான் லீகலாக தேவைப்படுறதுக்காக நான் அதை கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஒழி அதுக்கு மேலே அதில் எந்த விதமான அர்த்தமும் எனக்கு கிடையாது. பொண்ணு கேட்குறேன், அப்பா இதில் வந்து ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்க, என்ன எழுதுறது? நீ தான் ஐடென்டிட்டி இல்லைன்றியே, அப்பாங்கிற ஐடென்டிட்டி வச்சுக்கல, நான் என்ன எழுதுறதுன்னு கேட்டானா, நோ ஃபாதர்னு எழுத முடியுமா? எழுத முடியாது. அப்போ அந்த இடத்துல என் பேரை கொடுத்துதான் அவனை, கரெக்டாக இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு சில லீகல் பர்பஸஸுக்காக, ஒரு சில இடத்துல கட்டாயமாக தேவைப்படுறதுக்காக நான் கொடுக்குறேன், அதுக்கு மேலே எனக்கு கிடையாது. அப்போது அப்பாங்கிற பந்தமே இல்லைன்னா விட்டுட்டு ஓடிடலாமா? நீ அடுத்தது கேள்வி வர இல்லையா, ஐடென்டிட்டியே இல்லை. இப்போ நீ என் பொண்ணுன்னு நான் உன்னை நினைக்கவும் இல்லை, நான் உன் அப்பான்னு நான் உன்னை நினைக்கவே இல்லை, எனக்கு அந்த ஐடென்டிட்டியே கிடையாது. ஆளை விடு, நீ உன் வழியை பாருனா என் வழியை பாருனா இல்லை. ஏன்னா கர்ம யோகி என்ன பண்ணுறான், ஐடென்டிட்டியை தான் இல்லைன்னு சொல்கிறான ஒழிய அவனுடைய கர்மத்திலிருந்து அவன் விலகிறது கிடையாது. அப்போ ஐடென்டிட்டி இல்லாமல் நீ கர்மத்தை பண்ணும்பொழுது கர்ம யோகியாக மாறுகிற. நீ என்ன பண்ணுறோ அதை பண்ணணும். இந்த இந்த லெவலில் இது பண்ணணும்னு பண்ணிட்டு போயிட்டுருக்க, நான் அப்பாவாக இருந்து பண்ணலை, இதெல்லாம் பண்ணியாகணும், இட்ஸ் மை டியூட்டி அப்படின்னு பண்ணிட்டு போகிறோம். அப்போ அந்த ஐடென்டிட்டியை தொலைக்கும் பொழுது தான் அந்த பந்தத்தை தரக்கூடிய ஆசைகள் நமக்குள்ள வராது. ஐடென்டிட்டியை தொலைக்கும் பொழுது எது இருக்குது எது இல்லைங்கிற கணக்கே வராது. ஐடென்டிஃபை பண்ணினாதான் நான் இது இருக்கா இல்லையான்னு பார்ப்பேன். எனக்கு எந்த விதமான அடையாளமுமே நான் கொடுக்கலன்னா எது இருக்குது எது இல்லைன்னு நான் கணக்கு பார்க்கவே மாட்டேன். அப்போ என்னன்னா, எப்பொழுதுமே ஒரு திருப்தியான மனநிலை, எப்பொழுதுமே ஒரு திருப்தியான மனநிலை. ஏன்னா இருக்குது இல்லைன்னு கணக்கு பார்த்தா தானே அதிருப்தி வரப்போகிறது இல்லையா? அப்போ எப்பொழுதுமே ஒரு திருப்தியான மனநிலை எனக்கு வரும். இதுதான் இப்படி அழகாக எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ திருப்தியான மனநிலையோடு இருக்கக்கூடியவன் எப்படி இருப்பான்னா, தன்னில் தான் மகிழ்ச்சி அடைந்தவனாக இருப்பான். தன்னுடைய மகிழ்ச்சிக்கு வேறொன்று காரணமாக அவன் எதிர்பார்க்க மாட்டான். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்குண்டான ஒரு விளக்கம். இது அப்படியே வந்து இனி அடுத்த 56வது ஸ்லோகம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கும் பொழுது அந்த பிராரப்தத்தினுடைய விளக்கத்தோடு போவோம். இப்போ லட்சணத்தை கொடுத்துருக்கார், ஞானிக்குண்டான லட்சணத்தை கொடுத்துட்டார். ரொம்ப சிம்பிளான ரெண்டு வார்த்தையில் சொல்லிட்டார். மனதில் எழும் ஆசையை துறப்பவன், ரெண்டாவது என்னன்னா தன்னில் தானே மகிழ்ச்சி அடையக்கூடியவன். சிம்பிளாக ரெண்டு வார்த்தையில் சொல்லிட்டார். ஆனால் இதுக்கு பாஷையை எழுதினமாக தான் இவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்கார். இது எப்படி புரிஞ்சுக்கணுன்ட்டு பகவான் வந்து இவ்வளோலாம் சொல்லலை, ஸ்லோகத்தில் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். அந்த பாஷை எதுனா இவ்வளோ விளக்கம் கொடுக்கலன்னா நமக்கும் சொல்ல தெரியாது. ஏன்னா கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. மனசுல எழுதுறா எழக்கூடிய ஆசையை நீ துறக்கணும்னா நடக்கிற விஷயமா அது?
சாதாரணமாக யோசிச்சு பாருங்க. அப்போ அவன் மனசில் ஆசையே இருக்கக்கூடாது, அப்படியே ஒரு ஆசை வந்து அதை திறந்துடணும் விட்டுடணும் அப்படின்னா படா பைத்தியக்காரன் தான் சொல்லிட்டு போவோம். அப்போ அதுக்கு உண்டான எப்படி அந்த ஆசை வருது என்ன ஏது அப்படின்றது ஒரு விளக்கி சொல்லக்கூடிய ஒரு விளக்கமான ஒரு கருத்து இல்லை அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நாம் வந்து புரிகிற மாதிரி முன்னாடி வைக்க முடியாது. இட் லுக்ஸ் அப்சர்ட், வெறும்னு சொன்னால் இட் லுக்ஸ் அப்சர்ட், அர்த்தம் இல்லாத ஒரு வார்த்தையாக தெரியும். அப்போ அந்த ஆசையினுடைய தோற்றம் எங்கே, அறிவின் மேலேருந்து வருது. இதுதான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அறிவின் மேல் என்ன பண்ணுறது, ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது. அந்த அடையாளம் எங்கிட்ட இல்லாத வேறொன்றை தேடுகிறது. அந்த தேடுதல் கிடைக்கிற வரைக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை. அந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலை எனக்குள் பயமாக மாறுகிறது. அந்த பயத்தை போக்க வேறு ஒன்று மீது எனக்கு ஒரு ஆசை உருவாகிறது. அந்த ஆசையினால் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது துன்பம். ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான விளக்கம். இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் வரக்கூடிய விஷயங்கள் நாம் எல்லாருமே கிரகிச்சு உள்ள வாங்கிக்க வேண்டிய விஷயம். அந்த துன்பக்கடலிலிருந்து எப்படி வெளியில் வருதுன்னா, துன்பம்ன்ற ஒரு அடையாளத்தையே நீ இழந்துட்டேன்னா அப்புறம் தானே அந்த துன்பக்கடல்ங்கிற ஒரு வார்த்தையை நீ பயன்படுத்துவ. அப்படி கொண்டு போகிறாரு. ஒரு ஐடென்டிட்டியே இல்லாமல் எதுக்குமே ஐடென்டிட்டி கொடுக்காது. நீ கொடுக்குற வார்த்தை தான் அர்த்தமாக மாறுறது. நீ வார்த்தையே கொடுக்கலன்னா அங்கே ஒரு அர்த்தமே கிடையாது. இது இன்பத்தை தரக்கூடியது, நீ கொடுக்குற வார்த்தை தான். இப்போ எப்பவுமே சொல்கிற மாதிரி டாக்டருக்கு வந்து பேஷண்ட்ஸ் வந்துட்டே இருந்தால் அவருக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். வீட்டுக்கு போன உடனே மனைவிக்கிட்ட என்ன சொல்வார், இன்னைக்கு சரியான கும்பல், என்னவோ கோவிலுக்கு திருவிழா பார்க்கறதுக்கு வந்த மாதிரி அவர் சொல்லுவார், சரியான கும்பல், சந்தோஷம். அப்படியா, அவன் மனைவியும் சந்தோஷமாக கேட்பார், அப்படியா நிறைய பேர் வந்தாளா அப்படின்ட்டு. அவருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கறது. வரக்கூடிய வியாதி இருக்கிறவன் எவ்வளோ கஷ்டத்தோடு வரான், அவன் ஒரு துன்ப நிலையில் வரான். ஒரே சூழ்நிலை, ஒருத்தன் துன்ப நிலையில் வரான், அதே சூழ்நிலை இன்னொருத்தனுக்கு இன்ப நிலையாக மாறுகிறது. அப்போ அது அவ கொடுக்குற அடையாளம். ஸோ வார்த்தையை வச்சு நம்ம அடையாளம் கொடுக்கவே கூடாது. எதையும் அடையாளப்படுத்த ஆரம்பிச்சிட்டோன்னா ஃபினிஷ்ட், லைஃப் இஸ் அவுட். ஸோ நீ அடுத்தது இந்த பிராரப்த கர்மத்தையெல்லாம் பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் 56வது ஸ்லோகத்தில் வரும்பொழுது இன்னமும் நம்ம இதை நல்லா புரிஞ்சு பண்ணும், எப்படி அடையாளப்படுத்தாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அழகான விளக்கம். 56வது ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஞானியாகப்பட்டவன் தன்னுடைய பிராரப்தத்தை எந்த மனநிலையிலிருந்து சந்திப்பான் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கம். இப்போ ஞானியுடைய லட்சணத்தை கொடுத்துட்டான், அப்போ அவன் என்ன பண்ணுறான்றதை நீ அடுத்தது கொடுத்துருக்காரு. ஸோ அதை அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். ஸோ ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா நம்ம முடிச்சிடலாம். முடிச்சிடலாமா? பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.